அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ்நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். மாநாடுகளில் பங்கு கொண்ட ஐன்ஸ்டீனும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும். அறிவியல் மாநாடு ஒன்றில் ஐன்ஸ்டீன் பங்கு கொண்டார். பிரபலமான ஒரு வானவியல் விஞ்ஞானி ஒரு வானவியல் நிபுணருக்கு எல்லையற்ற பிரபஞ்சத்தில் மனிதன் முக்கியமே இல்லாத ஒரு சிறிய புள்ளிதான் என்று வீராவேசமாக முழங்கினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஐன்ஸ்டீன் உடனே, நானும் அப்படியேதான் உணர்கிறேன், ஆனால் அந்த முக்கியமே இல்லாத புள்ளியான மனிதன் கூட ஒரு வானவியல் நிபுணர்தான் என்றார். ஒரே வரியில் பெரும் உண்மையை உணர்த்தும் ஆற்றல் மேதைகளுக்கு உண்டு. பிரபல இயற்பியல் விஞ்ஞானியான ஸ்டீபன் ஹாக்கிங் பிரபஞ்சம் பற்றி ஆராய்ந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை உலகிற்கு தந்தவர். அவர் ஒருமுறை விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசினார். அப்போது ஒரு புதிய கண்டுபிடிப்பை விஞ்ஞானி ஒருவர் கண்டுபிடிக்கும் யுரேகா தருணத்தை பற்றி கூறி, அப்படி ஒரு கண்டுபிடிப்பை விஞ்ஞானி கண்டுபிடிக்கும் தருணத்தை செக்ஸ் தரும் உச்சகட்ட இன்பத்தோடு ஒப்பிட்டார். ஆனால் இந்த இன்பம் செக்ஸ் தரும் இன்பத்தை விட நீடித்து இருக்கும் என்று முத்தாய்ப்பாக கூறி முடித்தார். விஞ்ஞானிகள் அனைவரும் இந்த ஒப்பீட்டை வெகுவாக ரசித்தனர். செக்ஸுக்கும் அறிவியலுக்கும் இப்படி கூட ஒரு ஒப்பீடு உண்டு. அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.